விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 ஆண்டு முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யுடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யுடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயத்தில் கொடியேற்று நிகழ்வின் போது அறுந்து விழுந்த கொடிக்கயிறு. மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி உயிரிழப்பு மற்றும் தேவாலயத்தின் கொடிமர கயிறு அறுந்து விழுந்த சம்பவத்தால் மக்கள் பதற்றம். புதுச்சேரியில் உயிரிழந்த லட்சுமி யானைக்கு 3 அடி உயர சிலை. புதுவையின் செல்ல மகள் என பெயர் சூட்டி பூஜைகள். நாயின் முகம் போன்ற தோற்றத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயிரிழந்த லட்சுமி யானைக்கு 3 அடி உயர சிலை அமைத்து புதுவையின் செல்ல மகள் என பெயர் சூட்டி பூஜைகள் செய்து ஏராளமான பக்தர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் யானை லட்சுமி நேற்றைய முன்தினம் காலை நடைபயிற்சியின் போது காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் மயங்கி விழுந்து உயிரிழந்தது. இது புதுச்சேரி மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. யானை லட்சுமியை அடக்கம் செய்த இடத்திலும் யானை உயிரை விட்ட காமாட்சி அம்மன் கோவில் வீதியிலும் பொதுமக்களும் பக்தர்களும் விளக்கேற்றி வைத்து பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் யானை லட்சுமி உயிரிழந்த இடத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் புதுவையின் செல்ல மகள் என பெயரிடப்பட்ட 3 அடி உயர யானையின் சிலையினை இன்று மாலை அமைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். பக்தர்கள் ஏற்பாட்டின்படி நடந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் பங்கேற்று உயிரிழந்த யானை லட்சுமியை நினைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். லட்சுமி யானை இறந்தாங்க. இறந்து ஒரு 3 நாள் ஆகுது. அது இங்கே தான் இறந்தாங்க. இறந்து ஒரு 3 நாள் ஆகுது. சிலை வச்சாங்க, மக்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இதேமாரி இன்னொரு யானை எத்தனை வரணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு. எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துனாங்க. இன்றைக்கி ரொம்ப இதாக இருந்தது. அது எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே சும்மா சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஒரு அஞ்சலி செலுத்துனாங்க. பெரிய விஷயம்தான் அது. எல்லா வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நாயின் முகம் போன்ற தோற்றத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி ஒன்று பிறந்த 10 நிமிடத்திலேயே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் நடுத்தரவைச் சேர்ந்தவர் வீரப்பன். இவர் ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவர் வளர்த்து வரும் 25 ஆடுகள் ஒன்று கர்ப்பமடைந்தது. இந்த ஆடு நேற்றிரவு 11 மணி அளவில் பெண் ஆட்டுக்குட்டி ஒன்றை ஈன்றது. வித்தியாசமான முறையில் இருந்த அந்த குட்டியின் முகம் நாய் போன்று காட்சியளித்தது. உடல் மற்றும் கால்கள் ஆடு போல காணப்பட்டாலும் முகம் நசுங்கியது போன்றும் 2 கண்கள் இல்லாமலும் பிறந்தது. இதனை கண்ட வீரப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்த அதிசய ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடங்களிலேயே உயிரிழந்தது. இந்த சம்பவம் முருங்கம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை போன்று புதுச்சேரி மெரினாவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு பாதை அமைக்க வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
மாற்றுத்திறனாளிகள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை அமைத்து அவர்களுக்கு உரிய வாய்ப்பினை வழங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும், அதன்படி தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார் என்றும், இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்கு அருகில் சென்று கடற்கரை அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற வகையில் சென்னை மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு பாதையை அமைத்துக் கொடுத்துள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பணிகள் அனைத்திலும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் ஏதும் அளிக்கப்படுவதில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பில் தமிழகத்தில் 4% அளிக்கப்படுகிறது என்றும், ஆனால் புதுச்சேரியில் 3% அறிவிக்கப்பட்டு அதுவும் வழங்கப்படாமல் உள்ளதும், புதுச்சேரியில் 4% வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேபோல் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் காலத்தோடு அளிக்கப்படுவதில்லை என்றும், மாதாந்திர உதவித்தொகை 20 தேதிக்கு மேல்தான் வழங்கப்படுகிறது என்றும், அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச அரிசி நிறுத்தப்பட்டுள்ளது எனவும், எனவே அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையை 5ஆம் தேதிக்குள் வழங்கிட வேண்டும், அவர்களுக்கான அரிசியை வழங்கிட வேண்டும், சிறிய மாநிலமான புதுச்சேரியில் வீடு தேடி சென்று கூட அரிசியை வழங்க செய்யலாம் என்றும், அரசு பள்ளிகளில் நீண்டகாலமாக நியமிக்கப்படாமல் உள்ள சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும், அதேபோல் புதுச்சேரி மெரினாவிலும் மாற்றுத்திறனாளி கடற்கரையை அருகில் சென்று பார்க்கும் வகையில் அவர்களுக்கான சரிவு பாதை அமைத்து தர வேண்டும், அப்பொழுதுதான் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் கூட கடற்கரைக்கு அருகில் சென்று கடலை ரசிக்க முடியும் என்று தெரிவித்தார். அரசு வழங்கும் மனைப்பட்டா, அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்டவற்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% வழங்கிட வேண்டும் என்று கூறிய அவர், அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் அவர்களுக்கான சிறப்பு பாதை அமைத்திட வேண்டும், புதுச்சேரி சட்டசபையில் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து செல்வதற்கு சரிவு பாதை பின்பக்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அது இயங்கவில்லை என்றும், இதனால் முதல்வர் அமைச்சர்களை சந்திக்க வரும் மாற்றுத்திறனாளிகள் சட்டசபை படிக்கட்டுகளில் ஏறி செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், எனவே பின்பக்கம் செயல்படாமல் உள்ள அந்த சரிவு பாதையை முன்பக்கம் அமைத்து மாற்றுத்திறனாளிகள் சுலபமாக முதல்வர் அமைச்சர்களை சந்திக்க வரும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரி அரசு பெயரளவு மாற்றுத்திறனாளிகளுக்கான விழா கொண்டாடப்படாமல் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் குறித்த நேரத்தில் கிடைக்க செய்திட வேண்டும், சிறிய மாநிலமான புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் சலுகைகள் அனைத்தையும் வழங்கிட வேண்டும், மேலும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான உரிமைகள் சலுகைகள் அனைத்தும் விரைந்து கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழிப்புணர்வு பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் மாநில மறுமலர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் சுப்பையா சிலையிலிருந்து வெங்கட சுப்பாரெட்டி சிலை நோக்கி 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் கோரிக்கையாக மாற்றுத்திறனாளிகளின் சுயதொழில் செய்ய மேம்பாட்டுக் கழகம் மூலமாக பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும், அரசு வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு முழுமையாக வழங்கிட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளின் வருமான உச்சவரம்பை முற்றிலுமாக நீக்கி அரசாணை வெளியிட வேண்டும், மாதந்தோறும் தவறாமல் 7ஆம் தேதியில் மாத உதவித்தொகையை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பேரணியை புதுச்சேரி மறுமலர்ச்சி சங்கத்தின் தலைவர் மாயவன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சண்முகம், துணைத் தலைவர் மற்றும் புரட்சிகுமார், ரோஷன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி அரசு துவக்கப்பள்ளி மற்றும் கால்நடை மருத்துவமனையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பள்ளியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்த அவர், தற்பொழுது மழலையர் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ள அந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்துவதற்கும் புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் எனவும் அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார். இதேபோல் வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மருத்துவமனையில் போதிய மருந்துகள் உள்ளதா என்றும் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்தும் மருத்துவர்கள் மத்தியில் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது பள்ளி கல்வித்துறை துணை கண்காணிப்பு அதிகாரி சொக்கலிங்கம், பொறுப்பாசிரியர் ரம்யா, திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் ராமசாமி, இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், ஆதி திராவிடர் அணி கலியமூர்த்தி, நிர்வாகிகள் பழனிசாமி, தர்மராஜ், சபாபதி மற்றும் ஊர் முக்கிய பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலையம்.
புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி எல்டிசி யுடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யுடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கலை அறிவியல் கல்லூரியில் பயின்றாலும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிக்கு வர முடியும் என புதுச்சேரி இதயா கல்லூரியில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். இதயா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பில் கம் ஃபெஃபிஸ்ட்ரா 2022 என்ற தலைப்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். அப்பொழுது தானும் ஒரு வணிகவியல் படித்தவர்தான் என்றும், இன்று அனைவரும் மருத்துவம், பொறியியல் படிப்பதை பெருமையாக நினைப்பதாகவும், ஆனால் கலை அறிவியல் பயிலும் மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிக்கு வர முடியும் என்றும், நிறைய வேலைவாய்ப்பினை பெற முடியும் என்றும், இதயா மகளிர் கல்லூரி மாணவிகள் கண்டிப்புடன் கல்வி பயிலக்கூடியவர்கள் எனவும், மாணவிகள் தங்களின் எதிர்காலத்தை நன்முறையில் அமைக்க நன்றாக கல்வி கற்கும்படி அறிவுறுத்தினார். தொடர்ந்து எஸ்பி ரச்சனா சிங் உரை நிகழ்த்தினார். அப்போது அவர், பெண்கள் முழு முயற்சியுடன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், முயற்சி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற கருத்தினை மாணவிகளுக்கு எடுத்துக் கூறினார். கல்லூரி செயலர் முனைவர் பாத்திமா தமது உரையில் கல்வியின் மேன்மை குறித்தும், மாணவிகளின் நிலையில் இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வணிகவியல் படித்தால் எந்த பணிக்கும் செல்ல முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். வணிகவியல் துறை தலைவர் முனைவர் கலைச்செல்வி வரவேற்புரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவையில் உள்ள பல கல்லூரிகளிலிருந்து 250-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு நடனம், புகைப்படம் எடுத்தல், கார்ப்பரேட் வாக் மற்றும் சேனல் சர்ஃபிங் என பல்வேறு போட்டிகளில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரோட்டரி காஸ்மா சங்கத்தின் சாசன தலைவர் சக்கரபாணியின் 1வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய இல்லத்தில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சங்கத் தலைவர் உதயகுமார், செயலாளர் ராஜேந்திரன், உதவியாளர் அன்பழகன் முன்னிலை வகிக்க இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் கலந்து கொண்டார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் மணி மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களும் நிகழ்வில் பங்கு பெற்றனர். மேலும் வறுமையில் உள்ள ஒரு குடும்பத்தினருக்கு கோமாதா வழங்கப்பட்டது. மேலும் 50-க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியை சந்திரசேகரன் ஒருங்கிணைத்து அவர்களின் குடும்பத்தார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு அழைப்பாளராக எம்பியின் தனி உதவியாளரும் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளருமாக வினோத் பங்கு பெற்றார். வில்லியனூர் புனித லூர்தன்னை ஆண்கள் அரசு நிதியுதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் அருள் திரு ஜோசப் சகாயராஜ் அடிகளார் தலைமை தாங்க அருள் திரு பிச்சைமுத்து அடிகளார் முன்னிலை வகித்தார். சமுதாய நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர் சிவனேசன் நோக்குரையாற்றிய இந்த நிகழ்வில் தன்னார்வர்கள் பலர் பங்கேற்றனர். 8வகுப்பு மாணவன் சந்தன் ராஜ், மழைக்காலத்தில் ஏற்படும் நோய்களும் அதன் தீர்வுகளும் என்கிற தலைப்பிலும், 9வகுப்பு மாணவன் சச்சின், நேருவும் குழந்தைகளும் என்கிற தலைப்பிலும், 9வகுப்பு மாணவன் கோகுல், தேசிய ஒருமைப்பாடு என்கிற தலைப்பிலும் உரை நிகழ்த்தினார்கள். தன்னார்வர்கள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு நாடகமும், தூய்மையே நலம் என்கிற நாடகமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டெரக்கோட்டா கலைஞர் பத்மஸ்ரீ வி கே முனுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு, கடைக்கோடி மனிதனும் தன் உழைப்பால் மிக உயரிய விருதை பெற முடியும் என்ற கருத்தில் உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி நூல்கள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் தன்னார்வர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக பள்ளி வளாக தூய்மை என்கிற கல நிகழ்வு 25, 28, 29 ஆகிய 3 நாட்கள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நீங்க தான் நிறைய அனுபவமா இருப்பீங்க, நிறைய உங்களுடைய ஏழாம் அறிவை வந்து தூண்டி விட்டுக்கிறாங்க. நம்மளும் ஒரு
புதுச்சேரியில் திமுக கழகத்தின் மூத்த முன்னோடியும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதனின் நினைவு நாளை முன்னிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில முன்னாள் தெற்கு புறநகர் பகுதி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதனின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் பாகூர் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. ராமநாதனின் மகனும் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுகவினர் ராமநாதனின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், தொகுதி முழுவதுமாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி அன்னை பேராலய கொடியேற்று விழாவின்போது கொடிக்கயிறு அறுந்து விழுந்த சம்பவம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் பேராலயத்தின் பங்கு பெருவிழா நேற்றைய முன்தின மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை தலைமையில் சிறப்பு திருப்புலிகள் நடத்தப்பட்டது. பின்னர் கோவிலை சுற்றி கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்ற தயாரானது. அப்போது கொடியேற்றப்பட்ட போது கயிறு திடீரென அறுந்து விழுந்தது. இதனை அடுத்து அதற்கு பதிலாக சிறிய கொடி ஏற்றப்பட்டது. இதனால் அங்கிருந்த கிறிஸ்தவ பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் யானை திடீர் மரணமடைந்தது, கொடியேற்றத்தின் போது தேவாலய கொடி அறுந்து விழுந்தது குறித்து மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். கோவில் யானை உயிரிழந்ததும் கொடி அறுந்து விழுந்ததும் நல்ல சகுனம் இல்லை என பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். புதுச்சேரியின் அடையாளமாக விளங்கும் துறைமுக பாலத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்கவும், மீனவ சமுதாய மக்கள் தொழில் செய்திட இருபுறமும் 2 மின் விளக்குகள் மற்றும் பாறையின் இறுதியில் சோலார் மின் விளக்குகள் பொருத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைமுக செயற்பொறியாளரை அனிபால் கென்னடி எம்எல்ஏ நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி துறைமுக பகுதியில் அமைந்துள்ள பியர்ல் ஆர்டர் இடிந்து விழுந்தவுடன் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு சாகர்மாலா திட்டத்தின் கீழ் 304 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், அதில் 60 கோடி ரூபாய்க்கு மீண்டும் பாலத்தை பழமை மாறாமல் உடனடியாக புதுப்பித்து தருவதாக உறுதியளித்தனர். இந்நிலையில் அப்பணியில் தோய்வு ஏற்பட்டு பணி முடியாத நிலையில் மீண்டும் பாலம் இடிந்து விழுந்ததால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை நேரில் சந்தித்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல இயலாததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளானதை வேதனையுடன் தெரிவித்தனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக அதிகாரிகளை சந்தித்து நிலைமையை விளக்கி கூறினார். மேலும் துறைமுகம் புதுப்பிக்கும் பணி ஏன் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும், துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் உத்தரவு மட்டுமே போட முடியும், அதிகாரிகள் தான் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், ஆனால் பணியில் தோய்வு ஏன் ஏற்பட்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். அதிகாரி, சாகர்மாலா திட்டத்தின் மூலம் முதல் பாகம் தான் வந்துள்ளது என்றும், அடுத்த பாகம் வந்தவுடன் உடனடியாக முடித்து தருவதாகவும் உறுதியளித்தார். அதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி விரைவில் பழமை மாறாமல் பாலத்தை முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கர்ப்பிணி மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்குவது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வழுதாவூர் சாலை சொக்கநாதன்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏ கே டி ஆறுமுகம், கே எஸ் பி ரமேஷ், சமூக நலத்துறை செயலர் உதயகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 2022 ஆண்டுக்கான மாநில விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும், சில நேரங்களில் உதவித்தொகை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவது உள்ளிட்ட ஒரு சில குறைகள் உள்ளதாகவும், இனி வரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் முதியோருக்கு உரிய நேரத்தில் உதவித்தொகை வழங்குவது போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். மேலும் மற்றவர்களுக்கு வழங்கும் உதவித்தொகையை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 25% உதவித்தொகை வழங்குவதற்கு ஆணை இருப்பதாகவும் தெரிவித்தார். அப்படி இருந்தால் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% உதவித்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று சிறப்பான திட்டங்கள் இருந்தால் அதையும் புதுச்சேரி அரசு செயல்படுத்தும் என்றார். அதே மாதிரி மீண்டும் முக்கிய செய்திகள். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயத்தில் கொடியேற்று நிகழ்வின் போது அறுந்து விழுந்த கொடிக்கயிறு, மணக்குல விநாயகர் கோவில் யானை லட்சுமி உயிரிழப்பு மற்றும் தேவாலயத்தின் கொடிமரக்கயிறு அறுந்து விழுந்த சம்பவத்தால் மக்கள் பதற்றம், புதுச்சேரியில் உயிரிழந்த லட்சுமி யானைக்கு 3 அடி உயர சிலை, புதுவையின் செல்ல மகள் என பெயர் சூட்டி பூஜைகள்,
நாயின் முகம் போன்ற தோற்றத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4041323572 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.